ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு குட்டி விலாக் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஈவினிங்லேருந்து நைட் வெறியான என்னோடய ரொட்டீன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இருக்க போது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து யாராவது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து 4:00 சாயந்தரம் வந்து 4 மணி ஆகுது. 4 மணிக்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயில் அடிக்குது பார்த்தீங்களா, அதை தான் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஆடு குட்டி வந்து மேய்ஞ்சிட்ருக்குங்க. ரொம்ப அழகாக வந்து அது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நிறைய வந்து மழை பெஞ்சிட்டே இருந்தாலும் வீட்டுக்கு முன்னாடி ஃபுல்லாக செடியேங்க, அதனால் அது எப்பயுமே நம்ம கொத்தி கீழே வேஸ்ட்டாக தானே போடுறோம் அப்படின்றதுனால நான் தான் வந்து அதை சாப்பிட்டா வயிறாது நிறையுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிடிச்சிட்டு அங்கே கட்டி வச்சுருந்தேங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரி, நாங்கள் அந்த ஆடு வந்து மேய்ஞ்சிருக்கிற நேரத்தில் நான் வெளியே தான் வந்து உட்காந்துட்டு இருந்தேன். 4:00 அப்படின்னு சொல்லிட்டு 4 மணி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து சரி, நைட்டுக்கு வந்து நம்ம புதினா வந்து வாங்கிட்டு வந்தது வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு புதினா துவையல் செய்யலாம், அதாவது சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம கரெக்டாக வந்து பிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நான் கடைக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து சமைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு சரி சும்மா தானே உட்காந்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு புதினா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நான் புதினா வந்து க்ளீன் பண்ணிட்டு அந்த தண்டை வந்து நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேங்க. ஏற்கனவே வந்து நான் 2-3 டைம் வந்து புதினா வந்து நட்டு வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக வந்து கொத்து கொத்தாக எனக்கு வந்து புதினா வந்து எனக்கு கிடச்சிச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2-3 மாதம் வந்து அப்படியே கேப் விட்டுட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் நடவே இல்லை. சரி இப்போ வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கும்போது சரி புதினா வந்து நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனால் இந்த புதினாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேரும் வந்து நல்ல அழகாக வந்து முளைச்சி வந்துருந்துச்சு. அதனால் சரி நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதாவது எனக்கு எங்கள் வீட்டை சுற்றி நிறைய செடி இருக்கணும் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஆசை. ஏற்கனவே வந்து நான் நட்டு வைக்கும்போது அது வந்து புதினா வந்து நிறைய டைம் வந்து அதை பறித்து நான் வந்து சட்னி செஞ்சுருக்கேன். வெஜிடபிள் சாதம், தக்காளி சாதம் அந்த மாதிரி நிறைய வந்து செய்யறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம என்ன தான் வாங்கிட்டு வந்தாலுமே நம்ம நட்டு வச்சு நம்ம பறிக்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லைங்களா. நிறைய பேர் வந்து புதினா வந்து நடுவாங்க பட் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நட்டு வச்ச போது எல்லாமே ரொம்ப அழகாக வந்துச்சு. இதுவும் வந்து நட்டு வைக்கிறேன். நட்டு வச்சுட்டு அதை வர்றதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப அழகாக வந்து வந்துருந்துச்சு. அப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இவ்வளோ தண்டு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க, அதாவது நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து எல்லாமே வந்து வேர் வந்துருந்துச்சு. வேர் வராத மாதிரி இருந்தால் கூட நம்ம வந்து நட்டு வைக்கும்போது நல்லாவே வருது. நான் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணதுனால சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5:00 வந்து நம்ம எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு பால் வாங்குறதுக்கு போயிட்டு வந்துட்டு இப்போ வந்து வீட்டுக்கு வந்து 6:30 ஆகுதுங்க. 6:30 அப்போ வந்து நான் வந்து பால் காய்ச்சிட்ருக்கேன். பால் காய்ச்சிட்டு நான் வந்து ஒரு கொஞ்சமாக வந்து ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றதுனால லைட்டாக வந்து காஃபி தூள் போட்டு சரி காஃபி வந்து குடிச்சிட்டு பாப்பாவுக்கு வந்து ஒரு டம்ளர் வந்து பால் கொடுத்துட்டேங்க. பாப்பா வந்து ஈவினிங் டைமில் வந்து பால் குடிச்சிட்டா அப்படின்னா நைட் டைமில் வந்து குடிக்கிறதில்ல. அதனால் வந்து நான் நைட்டு தூங்கும்போது எப்பயுமே வந்து பாப்பாவுக்கு வந்து பால் கொடுப்பேன். நைட்டு தூங்கும்போது பால் குடிச்சிட்டு நாம் படுத்தால் தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அதனால் ஈவினிங் டைமில் வந்து பால் குடித்தாலன்னா நைட் டைமில் வந்து குடிக்க மாட்டேன். அதனால் வந்து நான் ஈவினிங் எப்பயுமே கொடுக்க மாட்டேன். ஆனால் ஒரு சில நேரத்தில் வந்து கொடுத்துருவேன். இப்போ வந்து பாலெல்லாம் குடித்து முடிச்சுட்டு சரி வந்து புதினா சட்னி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வானலில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுருக்குங்க. எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து கொத்தமல்லி விதை இருக்குது இல்லைங்களா, கொத்தமல்லி விதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆன உடனே சின்ன வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறமா வந்து வரமிளகாய் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி, வரமிளகாய் எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஏன்னா நல்லா ஃப்ரை பண்ணால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கெல்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு தெரியலைங்க, ஆனால் பட் களிக்கு வந்து செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நல்லா வதங்கின உடனே நான் வந்து புதினாவும் கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேங்க. கருவேப்பிலை வந்து சேர்க்கறது ரொம்ப நல்லது தான் இல்லைங்களா. அதனால் வந்து கருவேப்பிலையும் வந்து ஒரு புதினா எவ்வளோ இருக்கோ அதில் வந்து கால்வாசி அளவுக்கு வந்து இப்போ கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இந்த சட்னி வந்து அதாவது நான் இட்லி தோசைக்கெல்லாம் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு புதினா வந்து சேர்த்துட்டு அதில் வந்து தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அது வேறு மாதிரி செய்வேன் நான். இட்லி தோசைக்கு செய்கிறதா இருந்தால் களி அந்த மாதிரி செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி சட்னி செஞ்சால் தான் வந்து அதாவது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னி
சட்னி வந்து நான் வந்து சொல்லுவேன் என்ன அப்படின்னா புதினா புளிச்சட்னி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ரொம்ப புளிப்பாக வந்து செய்கிறதுனால அது வந்து நான் புதினா புளிச்சட்னி அப்படின்னு சொல்லுவேன். வந்து இது கள்ளிக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் வந்து நல்லாயிருக்குமா அப்படின்றது தெரில, பட் நான் இட்லி தோசைக்கெல்லாம் செய்யும்போது வேறு மாதிரி வேறு ஸ்டைலில் வந்து செய்வேன். எனக்கு தெரிஞ்சு வந்து என்னோடய சின்ன வயசுலேருந்து எங்கள் பாட்டி வீட்டில் எல்லாருமே வந்து இந்த மாதிரி தான் வந்து செய்வாங்க. அதாவது வில்லேஜ் ஸ்டைலில் வந்து புதினா சட்னி வந்து இப்படி தான் செய்வாங்க. அதிலே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இட்லி தோசைக்கு அப்படின்னா நான் வந்து வேறு மாதிரி செய்வேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது சாதத்துக்கூட வந்து பிசைஞ்சு அதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் இல்லை வந்து நெய் வந்து சேர்த்து நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் வதக்கிட்டே இருக்கும்போது அதில் வந்து பச்சை மிளகா வந்து ரெண்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஆட் பண்ணிட்டாங்கங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். பச்சை மிளகா ஆட் பண்ணாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாகவே நல்ல ப்ரௌன் கலராக ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு அது கூட வந்து தேங்காய் திருவன தேங்காவாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் கட் பண்ண தேங்காய் வந்தாலும் சரி, ஏன்னா நான் திருவனா கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா வந்து மிக்சியில் போட்டால் நல்லா அரைப்படும் அப்படின்றதுனால திருவி சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து புளி கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு வந்து புளி வந்து சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே வந்து நல்லா, அதாவது புதினா நம்ம போட்டு விட்டுட்டு நல்லா வந்து நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற வரையும் வதக்கிக்கணும். ஏன்னா க்ரீனிஷாக இருந்தால் அந்த புளி சட்னியோட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ஃபுல்லாக நல்லா வதக்கி விட்டுக்கணும் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது அவ்வளோதாங்க. நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா ஆறின பின்னாடி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சி எடுத்த வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. ஐ எம் வெரி சாரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம் ஆயிடுச்சு. நான் வந்து ஈவினிங்கே வந்து நட்டு வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன், பட் நான் வந்து கடைக்கு போயிட்டு வந்துட்டு பால் காய்ச்சி குடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து சாப்பாடு செய்யறதுக்கே வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க. அதனால் சரி காலையில் வந்து நம்ம நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அப்படியே வச்சோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து காஞ்சிரும் அப்படின்றதுனால ஒரு கப்பில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நான் எப்பயுமே வந்து தண்ணி ஊற்றி வச்சு அதை வந்து நான் நட்டு வச்சது இல்லைங்க. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதில் வந்து போட்டுவிட்டு நெக்ஸ்ட் அடுத்த நாள் வந்து நான் நடுறேன். இப்போ வந்து புதினா நடுறது மட்டும் இல்லாமல் நான் வெந்தயக்கீரையும் வந்து நிறைய டைம் வந்து நட்டுருக்கேங்க. ரொம்ப அழகாக வந்திருக்குது. அதனால் சரி வெந்தயக்கீரையும் வந்து நடலாம். வெந்தயக்கீரை வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. அதாவது வெந்தயக்கீரை சப்பாத்தி, வெந்தயக்கீரை பொரியல், சாம்பார் அந்த மாதிரி நிறைய செய்வாங்க. நான் வந்து வெந்தயக்கீரையை வந்து நட்டு விட்டுட்டு அதை வந்து ஒரு 10 நாளே வந்துடுதுங்க. நம்மளுக்கு தேவையான வெந்தயக்கீரை அதை வந்து நான் சாம்பார் வச்சுருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதாவது நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் சரி நான் வந்து வெந்தயக்கீரையும் வந்து நம்ம சேர்த்து நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெந்தயம் வந்து நம்ம வீட்டில் இருக்குது இல்லைங்களா வெந்தயம், அந்த வெந்தயத்தை எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். நம்ம அப்படியேவும் வந்து வெந்தயக்கீரையை வந்து நம்ம அதாவது மண்ணில் வந்து போட்டு விட்டோம் அப்படின்னா வந்துடும். பட் வந்து நம்ம ஊற வச்சு போடும்போது 10 நாள் அப்படின்றது வந்து ஒரு 7 நாளே வந்துடும். அதனால் ஊற வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக அதை முளைச்சி வந்துடும் அப்படின்றதுனால ஊற வச்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அது எப்படி வந்து நடப்போகிறேன் அப்படின்றத உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதே சமயம் வீட்டில் வந்து களி புதினா சட்னி எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சுங்க. அதாவது கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.